நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஆண் பெண் அனைவரையும் எல்லோரையும் மயக்கக்கூடிய ஒரு வசிய மந்திரத்தை தான் இதில் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான முறை உச்சரிப்புகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் வேலை செய்யும் இதற்கு தேவையான பொருட்களையும் பயன்படுத்தணும் நீங்கள் அரைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில மூலிகை முறைகளையும் அதனுடன் சேர்த்து ஒரு சில வாசனை திரவியங்களையும் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னம்னா இது முழுக்க நூறு சதவீதம் வேலை செய்யும் தற்பொழுது நடக்கக்கூடிய கலியுகத்தில் யார் எதிரிகள் யார் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் நம்முடைய சொல்லுக்கு நங்கி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் நூறு சதவீதம் வெற்றி பெறும் இதற்கு மந்திரங்கள் எந்திரங்கள் ஒரு சில வாசனை திரவியங்கள் போன்றவை பயன்படுது அதுல ஒரு விதமான மயக்கும் மந்திரம் இது ஏன் வந்து வசிய மந்திரம்னு இதுக்கு பேர் கொடுக்கல எல்லோரையும் மயக்கும் மந்திரம் அப்படின்னும்னா எதிர்பாலினத்தவரின் மீது ஒருவித ஈர்ப்பை ஏற்படுத்தும் ஆமாம் தன் பாலினம் ஒரே ஆள் ஆம்பளை ஆம்பளையாக இருந்தால் கூட உங்களுக்கு யோசிப்பாங்க எது வந்துட்டு ஏதோ ஒரு தேஜஸ் இருக்குது இவனுக்கு வந்து நம்ம வந்து இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்வாங்க பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னோம்னா உங்கள் மீது ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்தும் அந்த எதிர்பாலினத்துக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் நான் உச்சரித்து காட்டுறேன் ஓம் நமோ பகவதே காமதேவாய யா யா மம முகம் பச்சதி தம் தம் மேவசம் ஆக்கர்ஷய ஆக்கர்ஷய ஸ்வாகா மோகைய மோகய சுவாகா இதுதான் இந்த மந்திரம் இது ஒரு ஆயிரத்தி எட்டு உரு கிழக்கு முகமாக அமர்ந்து இனிப்பு பதார்த்தங்கள் வைத்து படையல் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல உரு ஏற்றிக்கணும் சித்தி பண்ணிக்கணும் இது ஆயிரத்தி எட்டு உரு போட்டாலே சித்தி ஆயிரும் அப்படிங்கிறாங்க இதனுடைய பிரயோக முறை எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா புனுகு கோரோசனை ஹரிதாரம் அமுக்ரா கிழங்கு சந்தன அத்தர் அல்லது வாழைத்தண்டு சாறு ஆனால் வாழைத்தண்டு சாறு பயன்படுத்தி இதை பயன்படுத்துகிறது தான் உத்தமம்னு போட்டிருக்கு பழைய புத்தகங்களில் சந்தன அத்தரும் வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குரு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டது இதை நம்ம கல்வத்தில் இட்டு நம்ம இதை அரைக்கணும் இதை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அடைக்கணும் வாயை கட்டிக்கிட்டு வாய் கட்டுற மீன்ஸ் எச்சி வெளியில் விழுந்துடக்கூடாது அதுக்காக இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லி இதை மையரைக்கிற முறையில் பதத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வேலைக்கு போகிறோம் காலையில் எழுந்துருச்சு இந்த மந்திரத்தை கிழக்கு நோக்கி அமர்ந்து பத்தி சூடம் அவுள் பொறிக்கல்ல எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன படையல் போட்டு நெத்தில தூயும் நீங்கள் எப்போதும் போல ரெண்டு புருவத்துக்கு நடுவில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னம்னா உங்கள் காரியம் வெற்றியாகும் உங்களை கண்டவர்கள் மயங்குவார்கள் இதுக்கு தான் இது முழுமையாக பயன்படுத்தப்படுது இந்த மந்திரத்தில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணதும் இருக்கு மேலே உள்ள மந்திரம் இருக்குல்ல எல்லோரையும் மயக்கும் மந்திரத்தில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணின இன்னொரு மந்திரம் இருக்கு அது விரைவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இதைவிட அதுவும் சிறப்பாக வேலை செய்யும் அது எட்டு திக்கையும் வசியம் செய்யும் எட்டு திக்கும் நம்மள்கிட்ட உள்ளதுல வசியம் செய்யக்கூடிய தன்மை உள்ள மந்திரம் நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வலம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்